கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், உன் அன்பு என்றுமே மாறாது என்று ஒரு அருமையான பாடல். நிரந்தரம், நிரந்தரம், நீயே நிரந்தரம். இயேசு ஆண்டவர் ஒருவரே நிரந்தரமாக இருக்கின்றார். அவரையே பற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எல்லாருமே கடவுளுடைய சாட்சிகளாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கின்றார். நாமெல்லாம் என்ன நினைக்கலாம், இந்த அருமையான உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு பாவம் செய்தால் என்ன, எவ்வளவு தவறுகள் என்ன செய்தால் என்ன, ஆண்டவன் என்னை மன்னிப்பார் என்ற மூட நம்பிக்கையிலே வாழ வேண்டாம். கவிஞன் சொல்லுவான், பாவம் என்னும் கல்லறைக்கு பல வழி, ஆனால் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரே ஒரு வழிதான், அதுதான் அன்பின் வழி. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பாவம் செய்வதற்கு மனிதனுக்கு எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றான். ஆனால் தர்ம தேவன் ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு ஒரே வழி, அவருடைய அன்பை சுவைப்பதுதான். அவரை அடைவதற்கு ஒரே வழி அன்பின் வழி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று நற்செய்தியில் இயேசு சொல்வது போன்று, நானே நல்ல ஆயன், நீங்கள் அனைவரும் என்னுடைய ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பிரிவுகள் வேண்டாம், பிளவுகள் வேண்டாம், சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய மக்களாக இருக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கு திருவிழாவுக்கு வந்துவிட்டோம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு அறிஞன் சொல்லுவான், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை, இன்று என்பது அழகான வீணை. Yesterday is a history, tomorrow is a mystery, and today is a gift. Present tense என்று சொல்லுவார்கள். Present, அருமையான gift, நன்கொடையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைக்கலத்தாய் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்த அடைக்கல் அன்னையின் பக்தர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றார். எதற்காக? நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக கடைசி வரை வாழ வேண்டும் என்பதற்காக. போட்டியிலே அல்ல, பொறாமையிலே அல்ல, சண்டையிலே அல்ல, பழி வாங்குகின்ற எண்ணத்திலே அல்ல, மாறாக இயேசுவை போன்று தம்மையே பிறருக்காக அர்ப்பணிப்பதிலே தான் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்னை மரியாள் இதைத்தான் ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லி முடித்தார், இதோ உம்முடைய அடிமை என்று. அன்று சொன்ன வார்த்தையை கல்வாரி வரைக்கும் அவர் கடைபிடித்து வந்தார். இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது கூட அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள், இதோ உம்முடைய அடிமை ஆண்டவரே என்று சொல்லித்தான் இருந்தார். அப்படிப்பட்ட மனநிலையை அடைக்கல் அன்னையை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இங்கே கூடியிருக்கின்ற நம்முடைய அனைத்து அன்னையின் பக்தர்களுக்கும் நிறைவாக தந்து, நாம் அனைவரும் இறுதி வரை அன்னையோடு இணைந்து வாழ, நெருக்கமாக வாழ அந்த தாயை பார்த்து ஜெபிப்போம். ஆமென். உன் பதம் நான் அர்ப்பணம், என் இயேசுநாயகா உனக்காகவே, என்னையும் என் மண்ணையும் வழித்த உன்னை கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன். அர்ப்பணம் உன் அன்பின் வழியாக, உன்னே உறவாக, உன் சொல்லின் உயிராக, வாழ்வின் பொருளாக என்றென்றும் நான் வாழவே, உன்னோடு ஒன்றாகவே, உன் அன்பில் உறவாகவே, உன்னோடு ஒன்றாகவே, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ, சொந்தம்
வந்தமும் நீயே, பந்தமும் நீயே, சொந்தமும் நீயே, பந்தமும் நீயே, என்னின் வாழ்விலே அர்ப்பணம் அர்ப்பணம் உன்னிலானே, அர்ப்பணம் 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 உன்னிலானே, அர்ப்பணம் அர்ப்பணம் நான் அர்ப்பணம் உன் பதம் நான் அர்ப்பணம், என் இயேசுநாயகா உனக்காகவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாகி இறைவா, என்றும் கன்னியான புனித அடைக்கல் அன்னையை அமைதியின் அரசியாக கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாக்கி பலியை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய அடைக்கலனையுடைய திருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி போழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மதுமகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 மூகுள இறைவனாம் ஆண்டவர் வானமுவையவும் யாவனும் வாட்சிமையாய் நிறைந்துள்ளன. ஓசானா உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை இனிமையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போல்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கு உமத்திரு பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன்.
ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கிறள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியதரோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியின் நாள் நிறுவலம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள் எங்கள் அடைக்கல தாய், உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிய பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை, உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலும். இரக்கமுள்ள தந்தையை, எங்கு சிதறின்றிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இன்று இந்த திருப்பலியை திருத்தேரை உதவி சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிகின்ற புனல்வாசல் மாத்தூர் மக்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தலும். அந்த அடைக்கல அன்னையின் புகழ் பரப்ப ஆதிகாலந்தொட்டு இன்று வரை அந்த அன்னைக்காக விழா எடுப்பதும் சிறப்பு செய்வதும் அந்த அன்னைக்காக எல்லா வகையிலும் தியாகம் செய்கின்ற இவர்களை நீ நிறைவாய் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தலும். இன்னும் ஏராளமான இயக்கங்களோடு
எதிர்பார்ப்புகளோடு அடைக்கலம் கிடைக்காதா, ஆறுதல் கிடைக்காதா, அல்லல் தீராதா, ஆச்சரியமாக என்னுடைய குடும்பத்திலே புதுமைகள் வழியாக நாங்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டோமா என்றெல்லாம் ஏங்கி தவித்து அந்த அன்னையை தேடி வந்த லட்சோப லட்சமான மக்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். ஏலாக்குறிச்சி திருவிழாவுக்கு செல்கிறோம். திருவிழா நடக்கிறது என்று சொன்னவுடனேயே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்கள் குடும்பத்திற்காக மாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஏராளமான பேர் நாம் ஒவ்வொருவரையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள், தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களையும் அந்த அடைக்கலத்தாயின் வேண்டுதலால் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பங்கிலே பணியாற்றி இறந்த வீரம்மாமுனிவர் காலந்தொட்டு அதற்கு முன்னாலே இரண்டு குருக்களையும் தந்தை ஏ ஆண்டனிசாமி, வி ஆண்டனிசாமி, பாப்புசாமி, மரியதாஸ், இன்னும் அனைத்து குருக்களையும் இந்த பங்கிலே பணியாற்றி சென்ற அனைத்து கன்னியர்களையும் அடைக்கல அன்னையின் பக்தர்கள் இறந்து போன ஒவ்வொருவரையும் நீர் தயவாய் நினைவுகூர்ந்து உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசியல் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிருக்கேங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுவர், ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமலேயும் தீயோடிடவில்லை விழித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம்.
என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமினை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இயேசுவே என் தலைவன் என்று என்றும் எடுத்து கூறும். எங்கள் அன்பு தந்தையை இறைவா, புனித கன்னி மரியாளை அமைதியின் அரசியாக நினைவு கூர்ந்து கொண்டாடும் எங்களை உம்முடைய ஒரே மகனின் உடலாலும் இரத்தத்தாலும் வளப்படுத்தியுள்ளீர். கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை நாங்கள் இவ்வுலகில் மேன்மேல் நிலைநாட்டும் அன்பினாவை அனுப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலைவணங்கி அடைக்கல அன்னையின் சிறப்பு ஆசிரியரை பெறுவோம். புனித கன்னி மரியாவுடன் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம்முடைய அருட்கொடைகளால் உங்கள் அனைவரையும் நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழின் ஒற்றாகி இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம்முடைய பாதுகாவலியான அடைக்கல அன்னையின் விழாவை பக்தி பற்றதோடு கொண்டாட கூடியிருக்கின்ற நீங்கள் ஆன்மீக வாழின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜபத்தை நாம் பாடி செபிப்போம். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களை காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களை காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜபம் கேட்டது கிடைத்து விட்டது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் சொல்ல சொல்ல சொல்லுவோம். அம்மா அம்மா, அடைக்கல தாயே அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த புகலிடம் தந்த தாயுள்ளமே தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் உள்ளத்தின் கவலையை போக்கும் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் நம்பிக்கையில் தளராது வாழ தளராது வாழ உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வீரமாய் வாழ வழிகாட்டும் வழிகாட்டும், கனிவோடு கனிவோடு எம் வேண்டுதலை எம் வேண்டுதலை கண்ணோக்கும் கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை நன்மையை பெற்றுத்தாரும் பெற்றுத்தாரும், இதனால் இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும் பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அம்மா, அடைக்கல தாயே அடைக்கல தாயே. ஆமேன் ஆமேன்.